மேற்காட்டிய படலம். குலபூஷண பாண்டியன் ஆண்ட காலத்தில் சேனை தலைவனாக இருந்த சௌந்தர சாமந்தன் அவன் சிவனடியார்களையே சிவபெருமானாக பாவித்து தொண்டு செய்து வந்தான். அச்சமயம் வேடர்களுக்கு தலைவனான சோதிராயன் பாண்டியன் மீது படையெடுக்கப் போவதாக அறிந்த மன்னன் சேனை தலைவனான சாமந்தனிடம் பெரும் நிதி கொடுத்து சேனையை விரிவுபடுத்த சொன்னான். மன்னனால் அளிக்கப்பட்ட பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு சென்ற சாமந்தன் அனைத்தையும் சிவ புண்ணிய காரியங்களில் செலவழிக்கத் தொடங்கினான். சாமந்தன் பல தேசங்களுக்கு பொருளை அனுப்புவது போலவும் வீரர்களை அனுப்பச் சொல்லி ஓலை விடுவது போலவும் நடித்தான். இதனை ஒற்றன் மூலம் அறிந்த மன்னன் மறுநாளே வீரர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கட்டளையிட்டான். இதை அறிந்த சாமந்தன் செய்வதறியாது ஐயனிடம் சென்று தனது பண விடைகளை ஏற்ற ஐயனே தனக்கு ஒரு வழிகாட்டி அருள வேண்டினான். ஐயனும் தாமே சேனையோடு வருவதாக வாக்களித்து சேனைகளை எதிர்நோக்கி காத்திருக்க கட்டளையிட்டார். மறுநாள் காலை சாமந்தன் அரச சபையில் ஐயன் வரவை நோக்கி காத்திருந்தான். சிவகணங்களும் பூதகணங்களும் திருநீரும் போர்க்கவசம் அணிந்து வாளேந்திய குதிரை வீரர்களாக தம்மை சூழ்ந்து வர போர்க்களம் வந்தார் ஐயன். சௌந்தர சாமந்தன் பாண்டிய மன்னனிடம் சேனையின் சிறப்புகளை கூறி பல நாட்டு வீரர்களையும் அறிமுகப்படுத்தினான். சோமசுந்தர கடவுளுக்கு மன்னன் ஆடை அணிகலன்களை கொடுத்தான். ஐயனும் அதனை சாமந்தன் பொருட்டு வாங்கி தரித்து தனது பரிவாரங்களுக்கும் அளித்து தாமே குதிரையை பல விதங்களில் நடத்தி காண்பித்தார். அப்போது அங்கு வந்த ஒற்றன் மூலம் சேதிராயன் காட்டில் புலியால் தாக்கப்பட்டு இறந்த செய்தியை அறிந்தனர். முரசு முழங்கி ஆர்ப்பரிக்கும் சேனையை கண்ட மன்னன் மகிழ்ந்து சாமந்தனுக்கு பல சிறப்புகள் செய்து சேனைகளை தத்தம் நாடுகளுக்கு செல்ல விடை கொடுத்தான். சௌந்தர சாமந்தனும் சேனையை அனுப்புவது போல் பாவனை செய்ய ஐயனும் அந்நிலையிலேயே மறைந்தருளினார். இதனை கண்ட பாண்டியன் இது கூடல் பெருமானின் திருவிளையாடலே என்று உணர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்து மகிழ்ந்தான். ஐயனையே சேனையுடன் வரவழைத்த சாமந்தனுக்கு அவனையே தனக்கு கடவுள் என சௌந்தர சாமந்தனை வணங்கி சிறிது காலம் மகிழ்ச்சியுடன் ஆண்டு வந்தான் குலபூஷண பாண்டியன்.